நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய வேலைவாய்ப்பு அறிவில் தமிழ்நாடு அரசு மோட்டார் வாகன பராமரிப்பு துறையிலிருந்து ஒரு சில பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பிட்டிருக்காங்க. அது தொடர்பான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போலவே நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோக்குள்ளே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று தெரியும், அதை ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம புதிய புதிய வீடியோக்கள் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை, இதிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்ரண்டிசஸ் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதற்கான கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு 2017-18 இந்த கல்வியாண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இவங்களுக்கான 1 இயர் அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் எந்தெந்த டிசிப்ளினில் எந்தெந்த எத்தனை பணியிடங்கள் இருக்குது, அதற்கான மந்த்லி ஸ்டைப்பண்ட் என்ன தொடர்பான தகவல் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிசஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசிப்ளினில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேஸ் வந்துட்டு 18. ஓகேங்களா? இதற்கான மந்த்லி ஸ்டைப்பண்ட் வந்துட்டு 4,984 ரூபாய் வந்துட்டு இதற்கான மந்த்லி ஸ்டைப்பண்டாக கொடுக்குறாங்க. இதற்கான இந்த ட்ரைனிங் டியூரேஷன் வந்துட்டு 1 இயர், ஓராண்டுக்கான ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமா அப்ரண்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேஸ் வந்துட்டு 61 கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான மந்த்லி ஸ்டைப்பண்ட் வந்துட்டு 3,542 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவுமே அது போலவே ஓராண்டுக்கான டியூரேஷன் தான். ஓகேங்களா? இதற்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 1 வந்துட்டு டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி, இது வந்துட்டு கிராஜுவேட் அப்ரண்டிசஸ்க்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே கேட்டகரி 2 டிப்ளமா அப்ரண்டிசஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லது வந்துட்டு ரெலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் முடித்தவங்களாக இருந்தால் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொன்னது போல் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்துட்டு 1 இயர் அப்ரண்டிஷிப் வந்துட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஸ்கிரிப்டிவ் குவாலிஃபிகேஷன் இருந்தவங்க வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அடிப்படையில் வந்துட்டு அதில் செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு மதிப்பெண் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு தேர்வு செய்யக்கூடிய முறை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த போர்ட் ஆஃப் அப்ரண்டிசஸில் வந்துட்டு அப்ரண்டிஷிப் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், எப்படி நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ முக்கியமான தேதிகள் பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடங்கக்கூடிய தேதி வந்து 22/7/2019 தொடங்குது. லாஸ்ட் டேட் என்ரோல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 5 August 2019 நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணணும், ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? அது NATS போர்ட்டல். அதுபோல் லாஸ்ட் டேட் ஃபார் தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு 7/8/2019 நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க 12 August அவங்க டெக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ், உங்களோட இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து 19 மற்றும் 20 இந்த தேதிகளில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும், தேர்ந்தெடுக்கப்பட்ட கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ த லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல் பி பப்ளிஷ் ஆன் 26/8/2019 இன் வெப்சைட் சொல்லியிருக்காங்க. அதாவது இது எல்லா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 26 வந்துட்டு இந்த சொன்ன வெப்சைட்டில், அதாவது www.boat-srp.com சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்துட்டு 26 வெளியிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் தான் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்துட்டு இந்த தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு துறை பற்றிய முழுமையான தகவல்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷன் தாராளமாக எழுதலாம். உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விடைகளும் உடனுக்குடன் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இது என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இது தெளிவாக கொடுத்தப்பட்டிருக்கு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது போன்ற அன்றாடம் வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசுவேலை.com நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.